வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். இப்ப வந்து காக்காக்கு உணவு வைக்கிறாங்க இல்லையா, காக்கா சில நேரம் வந்து உணவை வந்து எடுக்க மாட்டேங்குது, அது எதனால எடுக்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது? இல்ல, காக்கா உணவு எடுக்காம இருக்கிறதுக்கு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, நம்ம கூட்டமா இருந்து சாதம் வச்சோம்னா வராது. சில வீட்டுல வருது என்ன, தினம் வச்சு பழகிறாங்கல்ல, அந்த தினம் வச்சு பழகிற வீட்டுல கூட்டமா இருந்தாலும் வந்துடும். ஆனா தினம்லாம் இல்ல, என்னைக்கோ ஒரு நாள் வைக்கிறாங்க, கூட்டமா இருந்தா வராது. அதுக்கு என்ன பண்ணும், சாதம் வச்சு நம்ம நகர்ந்துடணும். அப்படியும் எடுக்கலைன்னா அது கர்மாதான். ஏன்னா நம்ம காக்கா கையா சாதம் வைக்கிறோம்னா பித்ருக்கள் நினைச்சு நம்ம வைக்கிறோம். பித்ருக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குரோதம், இதான் நம்ம வந்து அதுக்கு சரியில்லை, நம்ம ஏதாவது பித்ரு இருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலை, பித்ரு கோபம் இருக்குது அப்படின்னா காக்கா சாதம் எடுக்காது. இதுதான், அப்படி எடுக்கலை அப்படின்னா அப்போ பித்ருவோடைய கோபம் இருக்குது, கர்மா சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வேளை அது மாதிரி இருக்குன்னா அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும்னா, அதை அந்த சாதத்தை கொஞ்சம் அதை காக்காக்கு வச்சது சாதத்தை அப்படியே விட்டுணும். நாம் வேறு சாதம் எடுத்துன்னு வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு வச்சிட வேண்டியதான். அது பசுமாட்டெல்லாம் தேடினு போயின்னு இருக்க முடியாது அந்த நேரத்துக்கு. எடுத்துன்னு வந்து கொஞ்சம் வெளியில் ஏதாவது ஒரு மொத்தத்தில் ஒரு விஷயம் தான், ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு முதல்ல கொடுக்கணும். அது நம்ம காக்காவாக அதிகமாக எடுத்துக்கிட்டோம், மாட்டு கொடுக்கலாம், இல்லை என்ன வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட போய்க்கலாம். நிறைய நாய் சாப்பிட்றது அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும். நமக்கு தேவை ஒரு ஜீவராசி, இல்லை கொஞ்சம் எறும்புக்கு போட்டுட்டு அது இதான உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு பழக்கத்தில் இருக்குது. ஆனால் கர்மா சரியில்லை, கர்மாவில் பிரச்சனைனா கண்டிப்பாக காக்கா எடுக்காது. ஆனால் கூட்டமாக இருந்தாலும் எடுக்காது. ஆனால் தொடர்ந்து வந்து காக்காக்கு தினம் வைக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே வராது. கூட்டமாக இருந்தாலும் காக்கா சாப்பிடும், ஏன்னா அதுக்கு அந்த ஒரு பழகி போயிருது இல்லையா. அதனால் இது வந்து இப்படி தான். இது நம்ம அதுக்காக நிறைய பேர் வீட்டில் காக்காக்கு வச்சுன்னு கத்திக்கினே இருப்பாங்க, அது வந்து சாப்பிடவே சாப்பிடாது. அது சாப்பிடாத வரைக்கும் யாரும் இது அந்த படைச்சிட்டு சாப்பிடாம இருப்பாங்க, அது எப்படா சாப்பிடணும் உட்காந்து இருப்பாங்க. சில நேரத்தில் சில இதெல்லாம் போய் கூட சொல்லுவாங்க, காக்கா சாப்பிடுச்சு பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அது சும்மா இப்படி வந்துட்டு தான் போவோம். அதனால் அதுக்காக காத்திருக்க தேவையில்லை, வேற ஜீவராசிக்கு போட்டு இல்லைனா கொஞ்சோண்டு எறும்புக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதுதான், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து காக்காய்க்கு சாதம் வச்சுன்னு வந்தாலுமே போதும். ஆமா, இது மொத்தத்துல ஒரு விஷயம் என்னன்னா, காக்காக்கு சாதம் வச்சு அது எடுக்கலை அப்படின்னா நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டாம். ஒருவேளை நான் என்ன சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் வரவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அதுக்காக சும்மா இருக்க முடியுமா? எறும்புக்கோ மாட்டுக்கோ வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. மொத்தத்தில் ஒரு ஜீவராசி சாப்பிடணும், நம்ம படைச்ச சாப்பாடை ஒரு ஜீவராசி கொடுக்கணும். இதுதான் முதல் விஷயம். அதில் காக்காவை பிரதானமாக நம்ம எடுத்துருக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்து எப்படி வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக செய்யலாம். ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க, நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்கும். இது நிறைய பேருக்கு சந்தேகமும் கூட, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி ஆகுது, காக்கா சாப்பிட மாட்டேன், அது சாப்பிடாம எப்படி நம்ம சாப்பிடுறது, வீட்டுக்கு விருந்தாளி வேற 4 பேர் வர வச்சிருப்போம், எல்லாரையும் காக்கா வைக்க முடியாது, காக்கா வைக்க முடியாது. இதுதான் கரெக்ட். ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி, நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.